அப்ப சுக்கரன் செவ்வாய், சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துக்குது சரிங்களா. அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்னால நம்ம செவ்வாயினா என்ன சொன்னேன் நான், நிச்சயமா அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நிறைய பேத்துக்கு வந்து சிசேரியன் பண்ணுறது குழந்தை இதாகிறது. அடுத்தது என்னென்னா கொஞ்சம் அந்த கர்ப்பப்பையில் அப்பப்போ நமக்கு கட்டிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். நான் உடம்பில் வந்து ஒன்றும் ஸ்பீடாக ரத்தம் ஓடும், இல்லைன்னா கொஞ்சம் அந்த ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். இதன் மூலமாகவும் நமக்கு செவ்வாய் சார்ந்த நமக்கு டென்ஷனு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் கணவனால் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இது ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் சகோதர உறவு, அதே மாதிரி மண் மனை பூமி, கண்டிப்பாக அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் சரிங்களா. ஏதோ ஒன்று அதை பற்றின ஒரு சிந்தனை ஒரு கவலை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வந்து போகும் சரிங்களா. அப்போ இந்த பூரண நட்சத்திரக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தாம்பரம், நல்லிணக்க ஈஸ்வரன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் வெளியிலேயே நிறைய பேத்துக்கு தெரியாது, நிறைய பேத்துக்கு இந்த கோயில்கள் எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்மது என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ இங்கே போயிட்டு நம்ம 26 நைட்டிகம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் ஒரு 2 மணி நேரம் இருக்கணும். இந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜியை அங்கேருந்து நமக்கு ரிசீவ் பண்ணிவிட்டு வரணும். அப்போ தான் இந்த உடம்பு இந்த உபாதிகள்லேருந்து மனசு உடம்பும் வெளியில் வரும். இது வந்து நமக்கு அந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் பயணப்படும் போது நமக்கு அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது உத்தராடம்.